தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தேர்ந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் புதிதாக தோல் வங்கி தொடங்கப்பட உள்ளது. தோல் வங்கியின் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி விரிவாக பார்க்கலாம். தென்னிந்தியாவில் தீக்காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முன்னிலை மருத்துவமனையாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை விளங்குகிறது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் தீக்காய சிகிச்சைக்காக இங்கு ஆண்டுக்கு சராசரியாக 3000 பேர் வருகின்றனர். இங்கு சிறிய தீக்காயம் முதல் பெரிய தீக்காயம் வரை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இருப்பினும் பெரிய தீக்காயம் அடைந்தவர்களில் பலரை காப்பாற்றுவது சிரமமாக இருக்கிறது. அவர்களை காப்பாற்றுவதற்கு உதவும் வகையில் இங்கு தோல் வங்கியை தொடங்க ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இந்த ஸ்கின் பேங்கானது வந்து முதல் முதலாக தமிழ்நாட்டிலே மருத்துவ தமிழக கவர்மெண்ட் மருத்துவமனையில் கேஎம்சியில் வர உள்ளது. இது வந்து இதுக்கு வேண்டிய அனைத்து செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து நம்முடைய கவர்மெண்ட் சார்பில் அவர் ஹெல்த் செக்ரட்டரியும் வித் டிரான்ஸ்பிளான்ட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அவங்க கூட வந்து ஒரு மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட போகிறாங்க. ஒருவர் மூளைச்சாவு அடைந்தால் அவரது உடலில் இருந்து பெறப்படும் உறுப்புகளை தலா ஒரு பயனாளிக்குத்தான் பொருத்த முடியும். ஆனால் மூளைச்சாவு அடைந்தவரிடம் இருந்து பெறப்படும் தோலை பலருக்கு பொருத்தி உயிரை காப்பாற்ற முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். மூளைச்சாவு அடைந்த நபர்களிடந்து உறுப்புகள், அதாவது கிட்னி, லிவர், ஹார்ட், லங்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு அந்த ஸ்கின்னும் வந்து நாங்கள் எடுத்துடுவோம். அந்த உடம்புல இருக்க ஸ்கின் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து அதை பதப்படுத்தி சேவ் பண்ணி இந்த பேங்கில் வைப்போம். சப்சிக்வெண்ட்டாக வந்து இது வந்து இங்கே கேஎம்சி பர்ன்ஸ் டிபார்ட்மெண்ட் வர பேஷண்ட்டுக்கும் மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து இங்கேருந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் பேங்க் வந்தாலும் அந்த ஸ்கின்னை வந்து அவங்களுக்கு நோ சார்ஜ், 100% வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. இன்க்ளூடிங் அவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் பண்ணும் போது இந்த கேலிப்பர்ஸு, இந்த வாக்கிங் இது அதுவும் கூட நாங்கள் வந்து டோட்டலே வந்து ஃப்ரீ ஆஃப் இதில் தான் பண்ணுறாங்க. உடல் உறுப்பு தானம் தொடர்பாக விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்துள்ளது. இருப்பினும் தோலை கூட தானமாக கொடுக்கலாம் என்ற விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். ஸ்கின் பேங்க் ஆரம்பித்தது மும்பையில் ஆரம்பித்தாங்க. அவேர்னஸ் இருக்கான ரொம்ப அதிகப்படுத்தணும் இனிமேல் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் வந்து ஜெயின்ஸுங்க நிறையா அவங்க ஸ்கின்னை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம வந்து அவேர்னஸ் ஆரம்பித்தா கொடுக்குற மற்ற உறுப்புகளோடு சேர்ந்து இந்த தோல் வீணாக தானே போகுது, இதுவும் எடுத்துக்கோங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா நிஜமாக உபயோகப்படும். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சிறிய மற்றும் நடுத்தர தீக்காயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 500,000 மேல் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கின்றது. தமிழகத்தின் முதல் தோல் வங்கி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விரைவில் அமைய இருக்கிறது. இந்த வங்கி அமைவதன் மூலமாக 50% மேல் தீக்காயம் அடைந்தவர்களின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று டாக்டர்கள் நம்பிக்கை தருகின்றனர். பலத்த தீக்காயம் அடைந்தவர்களின் உயிரை காப்பாற்றும் வகையில் அமையும் இந்த வங்கியை நாம் வரவேற்போம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மில்லருடன் வேல்சங்கர்.